Calculate the electric potential at P and Q as shown in the figure below. பின்வரும் படத்தில் P மற்றும் Q புள்ளிகளில் காணப்படும் மின்னழுத்தத்தை கணக்கிடுக. இந்த படம் கொடுத்துருக்காங்க. இதில் P பாயிண்ட்லேயும் Q பாயிண்ட்லேயும் என்ன மின்னழுத்தம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ மின்னழுத்தத்துக்கான சூத்திரம் என்ன? ஃபார்முலா V ஈக்குவல் டு கே கியூ பை ஆர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாரு. சப்போஸ் த சார்ஜ் பிளஸ் 9 மைக்ரோ கூலும் இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் 9 மைக்ரோ கூலும் ஃபைன் த எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டன்ஷியல் அட் பி அண்ட் கியூ. இங்கே மொதல் என்ன வச்சாங்க? பிளஸ் 9 மைக்ரோ கூலும் வச்சாங்க. இப்போ அதை எடுத்துட்டு இந்த இடத்த இந்த வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, மைனஸ் 9 மைக்ரோ கூலும் வைக்கிறதா வச்சோன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அடுத்தது, கால்குலேட் த ஒர்க் டன் டு பிரிங் எ டெஸ்ட் சார்ஜ் 2 மைக்ரோ கூலும் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் பி. அஸ்யூம் த சார்ஜ் பிளஸ் 9 மைக்ரோ கூலும் இஸ் ஹெல்ட் ஃபிக்ஸ்ட் அட் ஆரிஜின் அண்டு பிளஸ் 2 மைக்ரோ கூலும் இஸ் பிராத் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பி. அதாவது இவங்க என்ன கேட்குறாங்க, பி புள்ளியில் அதாவது முடிவிலா தொலைவிலிருந்து புள்ளி கியூக்கு பிளஸ் கியூ மைக்ரோ கூலும் கொண்டு வந்தோம்னா கியூவுக்கு கொண்டு வர்றோம். சரியா? இதில் கொஞ்சம் கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குமா பார்த்துக்கோ. கியூவுக்கு கொண்டு வர்றோம். கொண்டு வர்றப்ப அந்த சோதனை துகள் ஒன்றை கொண்டு வரும்பொழுது செய்யப்படும் வேலை என்ன? அப்போது டபிள்யூ வேலை அட் கியூ கேட்குறாங்க. டபிள்யூ அட் கியூ. அப்போது இப்போ ரெண்டாவது ஃபார்முலா நமக்கு தெரியணும். என்னது? டபிள்யூ ஈக்குவல் டு வி கியூ. சரி, இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கப்பா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பி அண்ட் கியூ. ஸோ பியில் பொட்டன்ஷியல், பியில் மின்னழுத்தம். சரியா? அப்போ விபி வருமா? ஃபார்முலா படி போடு. கேக்கு என்ன போடுவா? 9 × 10⁻¹. இப்போ கியூங்கிறது நமக்கு இங்கே என்னது? பிளஸ் 9 மைக்ரோ கூலும். மைக்ரோங்கப்போ 10⁻⁶ போடுவார். ஸோ 9 × 10⁻¹ பை ஆறுங்கிறது என்னது? இந்த சார்ஜுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள தூரம் அது 10 மீட்டர். அப்போ 10 டிவைட் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் 10⁻³ வரும். 9 × 9 = 81 வரும். 81 × 10 8.1 வந்துடும். சரியா? அதே மாதிரி பொட்டன்ஷியல் அட் கியூ இதே மாதிரி தான். ஆனால் டிஸ்டன்ஸ் மட்டும் 16 மீட்டர்னு வச்சுக்கணும். ஏன்னா கியூ பாயிண்ட் வந்து நமக்கு எங்கே இருக்குது? 10 + 6 16 மீட்டரில் இருக்குது. ஸோ 16 மீட்டர்னு வச்சுட்டு போட்டேன்னா 5.06 × 10³ வோல்ட் வரும். அப்போ விபி விக்யூ கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க? பிளஸ் கியூ மைக்ரோ கூலுமுக்கு பதிலாக மைனஸ் கியூ மைக்ரோ கூலும் வச்சோம்னா என்ன நடக்கும்? அப்போ இந்த இடத்துல நீ எதை மட்டும் மாற்றணும்? 9 × 10⁻⁶ மைக்ரோ கூலும் எழுதுன பார்த்தியா, அதில் மட்டும் மைனஸ் 9 × 10⁻⁶ போடு. அப்போ விபி என்ன வரும்? மைனஸ் 8.1 × 10³ வோல்ட் வருமா? விக்யூ வந்து மைனஸ் 5.06 × 10³ வோல்ட்டுன்னு கிடைக்கும். புரியுதா? சரி, இதில் சப்போஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா விபி மைனஸ் விக்யூ கண்டுபிடி, ஆன்சர் உனக்கு வந்துடும். அப்போது ஃபஸ்ட் இதில் 9 மைக்ரோ கூலும் வச்சோம்னா 3.04 × 10³ வோல்ட்டும், மைனஸ் 9 மைக்ரோ கூலும் வச்சா மைனஸ் 3.04 × 10³ வோல்ட்டும் கிடைக்கும். சரியா? அடுத்தது இதில் என்ன கேட்குறாங்க? கியூவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒர்க் டன் கேட்குறாங்க. அப்போ ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா? கியூ இன்ட்டு வி. அப்போ கியூ இங்கே என்னது? என்ன கொண்டு வர்றாங்க? 2 மைக்ரோ கூலுமாக கொண்டு வர்றாங்க. பிளஸ் 2 மைக்ரோ கூலும். அப்போ 2 × 10⁻⁶. வி நம்ம கியூவுக்குன்னு சொல்லப்போ கியூக்கு என்னவோ அந்த சார்ஜை தான் எடுத்துக்கோ, அந்த வியை தான் எடுத்துக்கணும். அப்போ வி கியூ எவ்வளோப்பா? பிளஸ் 9 மைக்ரோ கூலும் தான் வைக்கிறாங்களாம். அப்போனா இந்த பிளஸ் 5.06 × 10³ வோல்ட்டை எடுத்துக்கணும். புரியுதாப்பா? இந்த இதை எடுத்துகிட்டு நீ போட்டேன்னா டபிள்யூ கியூ கிடச்சிரும். டபிள்யூ கியூ எவ்வளவு? 10.12 × 10³ ஜூல். சப்போஸ் பீக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ கொண்டு வந்த அந்த கூலும் மைக்ரோ கூலுமை பியில் உள்ள மின்னழுத்தத்தால் பொட்டன்ஷியல் அட் பி எவ்வளவுப்பா? 8.1 × 10³ வோல்ட். அதால் மல்டிப்புள் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் டன் வந்துடும். அப்போ இதில் நமக்கு நல்லா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் சார்ஜ், பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் அல்லது ஒர்க் டன்னு சொல்லலாம், பெர் யூனிட் சார்ஜ், இதுதான் வந்து வி. பொட்டன்ஷியல் எனர்ஜினாலும் டபிள்யூனாலும் நம்ம எனர்ஜி எனர்ஜி டேர்மில் போடப்போ டபிள்யூ பை கியூன்னு சொல்லலாம்.
சரியா? அப்போ ஒரு கூலமுக்கு நம்ம எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி அல்லது எவ்வளவு வேலைன்னு கண்டுபிடிச்சேனா அதுக்கு பேர் வி. சப்போஸ் 10 கூலமுக்கு அல்லது 2 கூலமுக்கு 20 கூலமுக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் டபிள்யூ. அவ்வளோதான்ப்பா வித்தியாசம். தேங்க்யூ.